கச்சியப்ப சிவாச்சாரியார் தாம் அரும்பாடுபட்டு இயற்றிய கந்தபுராணத்தை அரங்கேற்றும் நாள் வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமானுடைய திருக்கோவிலில் ஒரு மண்டபத்தில் வைத்து இந்த கந்தபுராணத்தை தான் அரங்கேற்றம் செய்வதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அறிவித்திருக்கிறார். அந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அந்த நாளில் ஒரு மாபெரும் சபை அந்த மண்டபம் முழுவதிலுமே கூடியிருக்கிறது. நிறைய சான்றோர்கள், பண்டிதர்கள், சாஸ்திர விற்பன்னர்கள், அறிஞர்கள், மக்கள், பொதுமக்கள் இப்படி எல்லாருமே அந்த சபை முழுவதுமே கூடியிருக்கிறாங்க. அன்றைய தினம் அந்த மண்டபத்தில் அரங்கேற இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனாக விளங்கும் முருகப்பெருமானுடைய வரலாற்றினை கூறும் கந்தபுராணம் என்னும் அற்புத நூல் அரங்கேற இருப்பதனால் அதனை காண்பதற்காக, அதனை கேட்பதற்காக அத்தனை கூட்டம் அந்த மண்டபம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. குறிப்பிட்ட நேரம் நெருங்கி வருகிறது. தான் கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்யும் நேரம் வந்தது என்பதை உணர்ந்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அன்று குமரக்கோட்டத்தில் கோலம் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய பூஜைகளை முடித்துவிட்டு நிதானமாக அமர்ந்திருந்தார் கச்சியப்பர். கந்தப்பெருமானுடைய திருவடியிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் எழுதிய அந்த கந்தபுராண மூளைச்சுவடியை எடுத்து தன் கண்களில் வைத்து ஒற்றி வணங்கினார் கச்சியப்பர். அப்போ அங்கிருந்து கிளம்புறாரு. கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டிய மண்டபத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். முருகப்பெருமானை மனதினுள் சாஷ்டாங்கமாக வணங்குகிறார். முருகா, என் அப்பனே, எல்லாம் இனிது நிறைவேற நீயே எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் முருகா அப்படின்னு மனமாற வேண்டி அங்கிருந்து மண்டபம் நோக்கி வருகிறார். மண்டபம் முழுவதும் வழி நெடுக இவரை வரவேற்பதற்காக அறிஞர்களும் சான்றோர்களும் தயாராக வழி நெடுக நிற்கின்றார்கள். அதனை பார்த்து கொண்டிருந்த கச்சியப்பருக்கு உள்ளம் பூரிக்கிறது, சந்தோஷம் அடைகிறது. இத்தனை நாள் நாம காத்துக்கிட்டு இருந்தது இப்படி ஒரு பொன்னாளுக்காகத்தானே. அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த கந்தபுராணம் இன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட இருக்கிறது, புலவர்களால் அங்கீகரிக்கப்பட இருக்கிறது. எல்லா மக்களும் தன்னுடைய நாதனாக விளங்கக்கூடிய அந்த கந்த பெருமானுடைய வரலாற்றினை இன்று கேட்கப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அரங்கில் ஒரு உயரமான ஒரு மேடை பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த மேடையில் வச்சு தான் இவர் வந்து தன்னுடைய கந்தபுராணம் நூலை அவர் அரங்கேற்ற வேண்டும். இப்போ அந்த மேடையை பார்த்து அப்படி கைகூப்பி வணங்கி கண்ணீர் மல்க பொதுமக்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரன்புடைய மக்களே, அடியேன் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை எழுதி முடித்துள்ள இந்த நூலை, எப்படி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை எழுதி முடித்துள்ள இந்த நூலை உங்கள் முன்னிலையில் அரங்கேற்ற எனக்கு அனுமதி வழங்குங்கள் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு குணம், எப்படி ஒரு பணிவான குணம்னு பாருங்க. நான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை உருவாக்கிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவமும் அகம்பாவமும் அவர்கிட்ட இல்லை. பணிவோடு சொல்றார், என்னுடைய சிற்றறிவுக்கு, என் அறிவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன், இந்த நூலை தங்கள் முன்பு அரங்கேற்ற அனுமதி வழங்குங்கள் அப்படின்ட்டு பொதுமக்களை பார்த்து கேட்கிறார். அங்கு இருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள், சான்றோர்கள் எல்லாரும் சொல்றாங்க, தொடங்குங்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துகிறார்கள். எப்போ எப்படா நாம கேட்கலாம் இந்த இறைவனுடைய திருக்கதையை அப்படின்னு மக்கள் ஆரவாரமாக சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூச்சலும் குழப்பங்களும் சத்தமும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அப்படி அந்த சத்தங்களை, அந்த வரவேற்பு சத்தங்களை வந்து அவர் ஒரு மன மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் மெல்ல அப்படி நடந்து மேடைக்கு வரார். மேடைக்கு வந்து நின்னவுடனே பாக்குறாரு, அந்த இடத்துல ஒரு மலர் இருக்குது, மலர்கள், பூக்கள், இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய மலர்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த மலர்களை எடுத்து தான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சுவடியில் அர்ச்சனை செய்து வணங்குகிறார். அப்படியே அந்த சுவடியை எடுக்கிறாரு. முதலாவது பாடல், கந்தபுராணத்திலே முதலாவது பாடலாக அவர் இயற்றிய விநாயகர் காப்பு. அந்த விநாயகர் காப்பிற்கு முருகப்பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தார். அந்த விநாயகர் காப்பினை ஃபர்ஸ்ட் அவர் படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு அப்படின்னா, திகட சக்கர செம்முகம் ஐந்துளான்,
சகட சக்கர தாமரை நாய நகட சக்கர விண்மதி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோன் அப்படின்னு விநாயகர் காப்பாக தாம் எழுதி வைத்துள்ள அந்த பாடலை அவர் பாடுறார். அந்த பாடலை பாடி முடித்த உடனே அதற்கு விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, திகட சக்கரம் அதாவது திகழ் தச கர செம்முகம் ஐந்து உளான், அதாவது பத்து திருக்கைகளும் ஐந்து திருமுகங்களும் உடைய சிவபெருமானுடைய மகனாகிய அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஆரம்பிக்கும் பொழுதே கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு புலவர் எழுந்து நிற்கிறார். அப்ப எழுந்து நின்ன உடனே அந்த இடத்துல அவர் மேற்கொண்டு அவர் பாடுறது தடைபடுது. பொதுமக்கள் எல்லாருமே அந்த எழுந்து நிற்கக்கூடிய அந்த புலவரை பார்க்கிறாங்க. அப்ப கச்சியப்பர் அந்த புலவர்கிட்ட கேட்கிறார், என்ன புலவரே எழுந்து நிற்கிறீங்க, நான் பாடினது உங்களுக்கு சரியா கேட்கலையா, நான் வேணா பாடலை திரும்பவும் ஒரு தடவை படிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த புலவர் கூறுகிறார், ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த சந்தேகத்தினால நான் எழுந்து நிற்கிறேன், என்னுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விளக்கத்தை கொடுத்த பின்பு அடுத்த பாடலை தொடங்குங்கள், மேற்கொண்டு விளக்கத்தை கொடுங்க அப்படின்ட்டு அந்த எழுந்து நிற்கக்கூடிய புலவர் கச்சியப்ப சிவாச்சாரியார்கிட்ட சொல்றார். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொல்றாரு, உங்களுடைய சந்தேகத்தினை கேளுங்கள், நான் விளக்குகிறேன் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் மிகுந்த பணிவோடு சொல்றார். அப்போ அந்த புலவர் சொல்றாரு, திகழ் தசம் என்கிற வார்த்தைகளை எப்படி நீங்கள் திகடசம் என்று சேர்த்தீர்கள், திகழ் தசம் என்ற வார்த்தையினை திகடசம் என்று சேர்ப்பதற்கு தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களில் கூட விதி இல்லையே, நீங்கள் எப்படி சேர்த்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா, திகட சக்கரம் அப்படின்னு படிச்சிருக்கிறார் இல்லையா, திகடசம் அதை வந்து திகழ் தசம் அப்படின்றத திகடசம் அவர் சேர்த்திருக்கிறார். அப்படி சேர்க்கிறதுக்கு விதி கிடையாது, நீங்க ஏன் சேர்த்தீங்கன்னு கேட்கிறார். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற புலவர்களும் யோசிக்கிறாங்க, ஆமா அது சரியான கேள்வி தானே, உண்மையிலேயே திகழ் தசம் அப்படி என்கிற வார்த்தை திகடசம் என்று சேரக்கூடாதே, நீங்க ஏன் அப்படி சேர்த்தீங்க அப்படின்னு கூட இருக்கக்கூடிய மற்ற எல்லா புலவர்களும் அதே கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் அதற்கு பதில் சொல்றாரு, புலவர் பெருமக்களே நீங்கள் சொல்றது நீங்க கேட்கறது சரியான கேள்விதான், அதை நானும் அறிவேன், திகழ் தசம் என்கிற வார்த்தையை திகடசம் என்று சேர்க்க இயலாது அப்படின்றத நானும் அறிவேன், ஆனால் என் அப்பன் கந்தன் பெருமான் எடுத்து கொடுத்த அடி, நான் அதை அப்படியே வைத்து பாடினேன், இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த புலவர் பெருமக்கள் கிட்ட சொல்றாங்க. அப்ப புலவர் பெருமக்களும் சான்றோர்களும் என்ன சொல்றாங்க அப்படியே சிரிக்கிறாங்க, ஐயா அதாவது உங்களுக்கு வந்து அந்த முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க, சரி உண்மையிலேயே உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தது உண்மையாக இருந்தால் அந்த முருகப்பெருமானே இங்கு வந்து எங்கள்கிட்ட சொல்லட்டும், நான் தான் இந்த அடியை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லட்டும், நாங்க வந்து எதுவுமே பேச மாட்டோம், நீங்க மேற்கொண்டு பாடுறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம், அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கண நூலில் இருந்து இதற்கான விதியை எங்களுக்கு காட்டுங்கள், அப்படி ரெண்டுல ஒண்ணு நடக்காம நாங்கள் வந்து இந்த நூலை இங்கே அரங்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் எல்லாருமே சொல்றாங்க. எப்படி இருக்கும் அந்த கச்சியப்பருக்கு அந்த நேரத்துல, எவ்வளவு ஆசை ஆசையா அவர் கிளம்பினார், எவ்வளவு ஆசை ஆசையா அவர் அந்த கந்தபுராண நூலை எழுதினார், எவ்வளவு ஆசை ஆசையா இன்னைக்கு நம்ம அரங்கேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நம்பிக்கையோடு அவர் இங்க வந்தார். அவருக்கு இப்படி ஒரு தடை வரும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. முருகப்பெருமான் அங்க வர்றது நடக்கிறது காரியமா இல்ல, அதுக்குரிய அதுக்கு அந்த திகழ்தசம் என்கிற வார்த்தை திகடசம் என்று மாறுவதற்குரிய விதி ஏதாவது நூல் இருக்கிறது கச்சியப்பருக்கு கூட தெரியாது. அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில அவர் இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிறார், ஏன்னா இப்படி நம்ம வந்து இப்படி அரங்கேற்றப்படக்கூடிய இந்த நூல் இவ்வாறு தடைபடும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சு கூட பார்க்கல. அவர் எங்கிருந்து ஆதாரம் காட்டுறார், எதிர்பார்க்காம நடந்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையை எவ்வாறு நான் சமாளிப்பேன் என்று அந்த கச்சியப்பருக்கு ஏக்கங்கள் அதிகமாக ஆனது, உடல் வந்து அப்படியே அவருக்கு நடுங்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, மேடையில இருந்து தன்னுடைய கைகளில் இருந்த ஓலைச்சுவடியை கீழே வச்சுட்டு கைகூப்பி பொதுமக்களை வணங்குறார், பெரியோர்களே சபை இத்துடன் இன்று கலைந்து போகட்டும், நாளை மீண்டும் இந்த சபை கூடட்டும், நாளை நான் என்னுடைய கந்த புராணத்தினை அரங்கேற்றுவேன்,
உங்களுடைய சந்தேகத்தினை போக்க இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடக்கும். ஒன்று, நான் ஏதேனும் ஒரு இலக்கண நூலில் இருந்து விதியை காட்டுவேன், அல்லது எனக்கு அடியெடுத்து கொடுத்து வந்த முருகப்பெருமான் உங்களிடையே வந்து நான் தான் அடியெடுத்து கொடுப்பேன் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றார். எல்லாரும் அங்கிருந்து கச்சியப்பருடைய வார்த்தைகளை ஏற்றி அங்கிருந்து கலைந்து போறாங்க. கச்சியப்பர் அந்த இடத்துல இருந்து அப்படியே வாசல்ல வந்து நிக்கிறார். அந்த உள்ள இருந்த மக்கள் சான்றோர்கள் எல்லாருமே அப்படியே வெளியில போறாங்க. இவர் அந்த போறக்கூடிய பொதுமக்களே அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு வருத்தம் கண்ணுல பாத்தீங்கன்னா, கண்ணீர் அந்த அளவுக்கு தார தாரையா கொட்டிக்கிட்டு இருக்குது. எல்லா ஆளுகளும் சபையை விட்டு போன பிறகு யாருமே சபையில இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அவருக்கு தன்னை பத்தின ஞாபகமே வருது. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கதறாரு. எப்படிப்பட்ட ஒரு தடங்கள் அவருக்கு வந்திருக்கு அப்படின்றத நாம பார்க்கப்படணும். இப்ப அந்த புராணத்தை அவர் மறுநாள் அவர் அரங்கேற்றப்படணும்னா, ஒன்று இலக்கண வரியை காட்டணும், அல்லது முருகப்பெருமானை வந்து நான் தான் அடியெடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுமே நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஏக்கம். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல வாக்கும் இவரு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ கச்சியப்பருக்கு உடம்பு நிலை ஒரு இடத்துல இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதுலையுமே அவருடைய மனம் வந்து மனம் வந்து லயப்பட மாட்டேங்குது. ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரல, சாப்பிடணுங்கிற நினைப்பு வரல. முழுக்க முழுக்க அவருக்கு எண்ணம் முழுவதும் நாளைக்கு நாம எப்படி இந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றுவது அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் அவருடைய உடம்பு ஃபுல்லா மனசு ஃபுல்லாவே இருக்குது. அங்கிருந்து ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு மண்டபத்திலிருந்து நேரா முருகப்பெருமானுடைய சன்னதி, குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வரார். வந்து தன்னோட கைகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிய முருகனோட சன்னதியில திருவடியில வைத்து இரவு பூஜை முடிந்த உடனே கதவை வந்து வெளியில போட்டாம உள்பக்கமா போட்டுக்கிட்டு கந்தனோட திருவடியிலேயே உட்கார்ந்து அழுகிறார். முருகா, நாளைக்கு நான் சபையோர் முன்னிலையில நான் வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? உன்னுடைய திருப்தியை பெற்ற இந்த நூல் நீயே வந்து நிறைய முறை இந்த நான் எழுதின இதுல வந்து திருத்தம் பண்ணி எந்த அளவுக்கு நீ அங்கீகரிச்சிருக்க, ஆனால் மக்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டிருக்காங்களே, அவங்க அங்கீகரிக்காம இருக்கிறத நீ விரும்புறியா? நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே. ஒன்று, நான் சொன்னதுல ஒண்ணு நாளைக்கு நடக்கணும், இல்லைன்னா என் உயிர் இந்த இடத்துலயே போயிடட்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நேரம் அப்படி பிதைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது அவருக்கே தெரியல. அழுதாரு, புலம்புனாரு, புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வந்து ஏற்கனவே இருந்த களைப்பு காரணமாக அவருடைய நித்திரை வந்து அவருடைய கண்களை அப்படியே மூட செய்தது. அப்படியே முருகப்பெருமானுடைய காலை பிடிச்சவாறே அப்படியே தன்னை மறந்து நித்திரையில் ஆழ்ந்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார்.